ஐந்து நாள் நிகழ்ச்சி இங்கு சிறப்பாக நடந்ததுக்கு பல பேர் உதவி செஞ்சுருக்காங்க, வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நாம் ஒரு மனசார நன்றி தெரிவிச்சுக்கலாம். நான் கடந்த 8 வருஷமாக இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த பொதுமக்களுக்கு எப்படியாவது கொண்டு சேர்த்தணும்னு தான் தோணுச்சே தவிர வேறு ஒன்றுமே தோணலை. ஒரு நாள் திரும்பி பார்க்குறேன், ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கிறேன். ஆஃபீஸில் 30 பேர் ஸ்டாஃப் வச்சுருக்கிறேன், சொல்ல நம்ப மாட்டீங்க. எல்லாத்துக்கும் ஒரு 5000-6000 சம்பளத்தில் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்குறாங்க. நான் சர்வீஸ் பண்ணுறேன், ஓகே, எனக்கு எங்கே போனாலும் சோறு போடுறாங்க. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், இவங்க வீட்டுக்கு பார்க்குறதுக்கு ஒன்றுமே நான் கொடுக்கவே இல்லை. உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த 6000 ஆரம்பத்தில் சொல்கிறேன், இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். பட் ஆரம்பத்தில் 5000 சம்பளத்துக்கு நைட்டு ஃபுல்லாக வேலை செய்வாங்க, என்ன சொன்னாலும் கேட்பாங்கன்னு வச்சிங்களேன். எனக்கு அப்போல்லாம் தெரியல, அந்த அவங்களோட அருமை தெரியலன்னு வச்சிங்களேன். ஏன்னா என் கவனமெல்லாம் சர்வீஸ்லேயே இருந்துச்சு, கூட்டிருக்கலாம் பார்க்கவே இல்லை. ஸோ அப்புறம் தான் புரிஞ்சுது இவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா இந்தளவுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிருக்க முடியாது. அதனால் எல்லா ஸ்டாஃபுக்கும் நன்றி, வாழ்வு. அடுத்தபடியாக நம்ம ஆஃபீஸில் ஒரு 30-35 பேர் வேலை செய்கிறாங்க. பல பேர் எங்கே வேலை செய்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சிங்கப்பூரில் 2 பேர், மலேசியாவில் 2 பேர், சென்னையில், பெங்களூரில் சில ஸ்டாஃப் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அவங்க அங்கே உட்காந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க, மெயிலில் இதுலேயே பண்ணிட்டுருப்பாங்க. சில ஸ்டாஃபே எல்லாம் எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபே பார்த்ததில்லை. அந்தளவுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்தையும், இங்கே வந்திருக்கிறவங்கள முதல்ல சொல்கிறேன், வராதவங்க பேரும் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் பேர் மட்டும் சொல்கிறேன். முதல் முதல்ல இந்த எனக்கு அப்புறம் வந்து ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா சீனிவாசன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் நான் சொன்னேன்னீங்களா, முதல்ல நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தேன்னு. முதல்ல முதல்ல சீனிவாசன் ஒருத்தர் உள்ளே வந்தார். அவர் நோட்டீஸ் கொடுத்து குடுன்னு சொன்னேன். ஃபஸ்ட் டைம்ங்க, நான் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டிருந்தேன். அவர்கிட்ட ஒரு 10,000 நோட்டீஸ் கொடுத்து குடுன்னு சொன்னேன். 4 நாள் கொடுத்துட்டு வந்து தீந்து போச்சு அப்படின்னாரு. நான் நோட்டீஸ் கொடுக்குறதுக்கு ஒரு நாளுக்கு 500 தான் கொடுப்பேன். அவர் தான் முதல்ல முதல்ல 10,000 நோட்டீஸ் சப்ளை பண்ண திருப்பூரில் ஒரு 300 வந்து உட்காந்தாங்க. முதல் முதல்ல 300 நான் பார்த்தேன். அவர் தான் முதல் நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பித்தார், முதல் நோட்டீஸ் கொடுக்குற வேலை தான் ஆரம்பித்தார். அப்புறம் ஒவ்வொன்றா வந்து இப்போது டோட்டல் கண்ட்ரோல் அவர் தான் பண்ணிட்டுருக்காரு. சீனிவாசன் அவர் இங்கே வரல, அவர் தான் எல்லாமே பார்த்துக்கிறது. அவருக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சீனிவாசன். அடுத்தது குணசேகரன். இவங்கெல்லாம் என்னோடய கசின் பிரதர்ஸ், இவங்கெல்லாம் இவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. அடுத்தது சங்கர், அவங்க இவர் நம்ம மேனேஜர், எல்லாமே பார்த்துக்கிறாரு. நன்றி சங்கர். சதீஷ்குமார், இவர் தான் 5 days இன்சார்ஜ். நந்தகோபால், ரகு, கணேஷ் மாமா, கேமராமேன் சதீஷ் அவர்களே, இவர் நம்ம குடும்ப கேமராமேன். வாழ்வு. மணிகண்டன், இவர் தான் வெப்சைட் இன்சார்ஜ். கம்ப்ளீட் வெப்சைட் இவர் தான் டிசைன் எல்லாம் பண்ணிருக்காரு, மணிகண்டன். நன்றி. கணேஷ் மூர்த்தி, நீங்கள் ஃபோன் பண்ணால் இவர் தான் இருப்பார். கணேஷ் மூர்த்தின்னு 24 hours 15 செல்ஃபோன் வச்சுக்கிட்டு எடுத்து எடுத்து பேசி பேசி ஒவ்வொருத்தருக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் செல்ஃபோனை. கணேஷ் மூர்த்தி. விஜி, டிசைனிங், நீங்கள் பார்க்குற எல்லா டிசைன், புக்கு டிசைன், எல்லா டிசைன் வந்து அவர் தான் ஓரல் டிசைன் பண்ணுறது அவர். மற்றும் குமார், குமார்ங்கிறவர் அமைதி ஆரோக்கியம் பத்திரிகையில் அந்த தொகுக்கிறவர், எழுதி. எனக்கு எழுத தெரியாதுங்க, நான் இது வரைக்கும் எதுவுமே எழுதுனதே கிடையாது. நான் எழுதுனதெல்லாம் பாருங்கள் பேசுகிற மாதிரியே இருக்கும். காரணம் எனக்கு பேச மட்டும்தான் தெரியும். நான் என்ன பண்ணுவேன், ஆடியோ ரெக்கார்டு வச்சுக்கிட்டு நான் பேசிடுவேன், அதை குமார்கிட்ட கொடுத்துருவேன். அவர் இயர்ஃபோனில் போட்டு அதை எழுத்தாக மாற்றி அதுக்கப்புறம் ப்ரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது கந்த வடிவேல், நான் சொன்னேன் இல்லைங்களா, அகவழி தியானத்துக்கு ஒரு 3 பேர் போனோன்னு. குமார், கந்த வடிவேல்லாம் நாங்கள் அப்போ அந்த காலத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். விவேக், ஒரு ஆடிட்டிங் பார்த்துக்கிறாரு. ஹரி, கண்ணன், மணிமாறன், அழகர், அப்புறம் மணிமொழின்னு ஒரு அக்கா இருக்கிறாங்க. இவங்க திருச்சியிலிருந்து அவங்க வீட்டிலிருந்தே நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. லேடிஸ் சம்மந்தமாகலாம் நான் அவங்ககிட்ட ஒதுக்கிடுவேன். ஸோ அவங்க லேடிஸ் ஸ்பெஷலிஸ்ட், அவங்ககிட்ட ஒதுக்கிடுவேன். யாராவது என்ன சிலதெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்க முடியாது, அதனால் அவங்ககிட்ட ஒதுக்கிடுவேன். அவங்க நம்பர் கொடுத்துருவேன், அது ஓப்பனாக கொடுக்க மாட்டேன். யாராவது பேசும்போது யார் கொடுக்கணுமோ கொடுப்பேன், அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். எல்லாம் அவங்களும் நிறையா கற்று வச்சுருக்குறாங்க. அவங்க லேடிஸ்க்கு மட்டும் அவங்க பார்த்துக்குவாங்க, டேக் கேர் பண்ணிக்குவாங்க. அடுத்தது கிரிராஜ், அவர் இந்த மெயில் அனுப்புறது, எஸ்எம்எஸ் அனுப்புறது, இதெல்லாம் வந்து அதில் பார்த்துட்ருக்காரு. பாபு, இப்படி பல பேர். சிங்கப்பூரில் ரமேஷ்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. மலேசியாவில் வெண்ணிலா அம்மா, சந்திரன், ரமேஷ். ஸ்ரீலங்காவில் வாமதேவன், துபாய், அபுதாபி, சார்ஜா, பஹ்ரின்னு எல்லா நாட்டிலையும் எல்லோரும் உதவி செய்கிறாங்க.
எல்லாத்து பேரும் சொல்ல முடியல. அதனால் 8 வருஷமாக யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த விஷயத்தை உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்காக உதவி செஞ்சாங்களோ எல்லாருக்கும், மீடியா மோஸ்ட்லி நிறையா வெளிநாட்டில் இருக்கிற மீடியாலாம் பேசியிருக்கேங்க, இந்தியா மீடியா தான் பேசுனதில்லை. பாருங்கள், வெளிநாட்டில் போனால் எல்லா டிவிலையும் பேசுவேன், எல்லா ரேடியோலையும் பேசுவேன், கூப்பிட்டு கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. இந்தியாவில் மட்டும் இந்த யூகி சேது மட்டும் தான் ஒரு தடவை கூப்பிட்டார், அப்புறம் மக்கள் டிவியில் ஒரு ப்ரோக்ராமு, ராஜ் டிவியில் கூப்பிட்டாங்க, போனேன், அவ்வளோதான். ஸோ இனி ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா மீடியாக்களுக்கும், எல்லா உதவி செஞ்ச உள்ளங்களுக்கும், அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவங்க, உதவி செஞ்ச அனைவருக்கும் நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.